வணக்கம். தினரவி செய்திகள். நெல்லை மாவட்ட திமுக செயலாளரான தர்சாமி பாண்டியன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். மாவட்ட இலக்கியனுடைய தலைவர் மூர்த்தி. திருநெல்வேலி மாவட்டத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணம், கழக வளர்ச்சிக்காக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிற கழக பொருளாளர் எங்கள் அன்பு தளபதி அவர்களுக்கு நெல்லை மாவட்டத்தில் தென்பகுதி எல்கையான காவல் கிணறில் வைத்து 27ஆம் தேதி காலை 11 மணி அளவில் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எழுச்சி மிகுந்த வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதில் மாவட்டம் முழுவதும் இருக்கிற கழக நிர்வாகிகள், கழக முன்னணி செயல் வீரர்கள், கழகத்தின் முன்னோடிகள், சார்பு அமைப்பை கட்டிக்காக்கிற நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என அன்போடு வேண்டுகிறேன். அந்த வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு 4வழிச்சாலை வழியாக மன்னார்பேட்டை பைபாஸ் ரோடு, திருநெல்வேலி டவுன், ஆலங்குளம், பாவூர் சித்திரம் வழியாக தென்காசினாரை கடந்து குற்றாலத்தில் வந்து தங்குகிறார். 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் குற்றாலம் அருகில் உள்ள காசிமேசுவரத்தில் அமைந்துள்ள சிறிமுருகன் திருமண மண்டபத்தில் நெல்லை மாவட்டம் முழுவதும் இளைஞரணியில் பொறுப்பு வகிக்கிற 270 இளைஞரணி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து இயக்க பணிகள் குறித்து கேட்டறிந்து அவருடைய பணிகள் குறித்து ஆய்வு செய்கிறார். அதிகம் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கடையநல்லூரில் ஏற்பாடு செய்யப்படுகிற மிக பிரமாண்டமான பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று உரையாற்றிவிட்டு இரவு மதுரை செல்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் 2 தலைப்புகளிலே உரையாற்றுகிறார். 1, தலைவர் கலைஞருடைய 90வது பிறந்தநாள் விழா, மற்றும் டிசம்பர் 15ஆம் தேதி சென்னையில் கலைஞர் அரங்கில் நடைபெறவுள்ள தலைமை பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்படுகிற முடிவுகள், நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் குறித்து விளக்க பொதுக்கூட்டம். அதில் பொதுக்குழு தீர்மானங்களை எடுக்கப்படுகிற முடிவுகளை விளக்கி பேசுகிறார்.